ஆவிகள், பேய் பிடித்தல், டிமோனிக் பொசஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் நம்புகிறீங்களா? அறிவியல் மட்டுமே நம்புகிற நமக்கு இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மனசு தான் பெரும்பான்மையான ஆளுங்களுக்கு இருக்கும், இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஆனால் இதை ஒரு மருத்துவர் டாக்டர் ரிச்சர்ட் கேக்லஹர் அப்படிங்கிறவர், அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு ரொம்ப வெல் ரெனவுன் ஃபேமஸான ஒரு மருத்துவர், இதை ஒரு கேஸ் ஸ்டடியாக கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளினுடைய 25 வருடங்களை ஸ்பெண்ட் பண்ணி இப்படி ஒரு இந்த டெமோனிக் பொசஷன்ஸை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அந்த ஆராய்ச்சியை பற்றியும், அந்த ஆராய்ச்சியின் போது அவருக்கான அனுபவங்கள் என்னென்ன, அவர் சந்தித்த நபர்களுக்குடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அவருடைய ஒரு இன்டர்வியூவில் பார்க்க நேர்ந்தது. அதனுடைய சாராம்சம் தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் வேணும், ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை எந்த லேபில் போய் பண்ணாலும் திரும்ப ரிவர்சிபிளாக இருக்கணும். இப்போ உலகத்தினுடைய எந்த பகுதியில் போய் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாலும் அதனுடைய அவுட்புட் இன்புட் ஒரே மாதிரி இருக்கணும், அதுதான் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் டாக்டர் ரிச்சர்ட் கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய ஒரு மிக பிரபலமான ஒரு மனோதத்துவ நிபுணர், சைக்கியாட்ரிஸ்டில் அந்த லிஸ்ட்டில் இவர் ஒரு முக்கியமான ஒரு நபர். இவருடைய ஆய்வில் இவர் வந்து முதல் முதல்ல இவரும் வந்து தன்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரையும் போல் ஒரு என்தூசியாஸ்டிக்காக இந்த மாதிரி சைக்கியாட்ரிக் அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு ஆர்வலராக தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் இவர் சந்தித்த நபர்கள், குறிப்பாக முதல் நபர் வந்து பேர் சொல்லலை, விமன் நேம்டு எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் வந்து ஜூலியா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இரண்டு நபர்களுக்கும் ஏற்பட்ட அந்த டிமோனிக் பொசஷன் அனுபவங்கள் டாக்டர்னுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபோர்டெல் பண்ணுச்சு. ஃபோர்டெல்னால் என்ன, பின்னாடி நடக்க போகிறது முன்னாடியே சொல்கிறது, இல்லை ஏற்கனவே நடந்தது பாஸ்ட் ரெக்ரெஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னாடி நடந்ததை பார்த்த மாதிரி சொல்கிறது. ஸோ இவர் வந்து முதல் முதல்ல இதை வந்து ஒரு ப்ராஜெக்டாக, இது ஒரு ரிசர்ச் டாப்பிக்காக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண உடனேவே அந்த ஒரு குறிப்பிட்ட, அந்த பேர் சொல்ல விரும்பாத ஒரு கத்தோலிக் சர்ச், ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச், இந்த பொதுவாக தெரியும்னு நினைக்கிறேன், கிறிஸ்தவர்கள் வந்து இந்த பேய் பிடித்தல் இந்த மாதிரி விஷயங்களை சர்ச்சை வச்சு டீல் பண்ணுவாங்க. இந்த எக்ஸார்சிசம் இதெல்லாம் பேய ஓட்டுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு போய் எக்ஸார்சிசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் ப்ரீஸ்ட்கிட்ட போகிறாங்க. இது வந்து நான் சொல்கிறது முதல் நபர்னுடைய அனுபவம். ஸோ அந்த சர்ச் வந்து இந்த டாக்டரோட ஒரு காண்டாக்டில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச். இவர் ரொம்ப ஏத்திஸ்ட்னு சொல்ல முடியாது, கடவுள் மறுப்பாளர்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் ரொம்ப ரிலீஜியஸ்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளை மாதிரின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நபர், இவர் வந்து ஸ்கெப்டிக்காகவும் இருந்திருக்கார். ஸ்கெப்டிக்னா என்ன, அறிவியல் அல்லாத மற்ற மூட நம்பிக்கைகளையும் அமானுஷ்யம் என்று சொல்லப்படும் விஷயங்களையும் நம்பாத ஒருத்தராகவும் இவர் இருக்கார். ஸோ இந்த மைண்ட் செட்டை கொண்ட ஒரு நபர் தான் டாக்டர் ரிச்சர்ட். ஸோ இந்த டாக்டர் ரிச்சர்ட் கேலிக்னருடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் பெண்மணி ஒரு ஈவில் ஸ்பிரிட்டாலேயோ இல்லை ஒரு ஈவிலான ஒரு விஷயத்தால், ஒரு நெகட்டிவ் எனர்ஜியால் தாக்கப்பட்டு, அதாவது ஃபிசிக்கலாக பீட்டனிங் பண்ணப்பட்டு, ஃபிசிக்கலாக அடித்த மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டு, அதுக்கப்புறம்தான் அவங்க இந்த டெமோனிக் பொசிஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததாகும். தான் அந்த பெண்மணியை ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது, அதாவது ஒரு மருத்துவர் தன்னுடைய நோயாளிகளை எக்ஸாமின் பண்ணுறது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்கிறோம், அதை தான் செய்யும் பொழுது தனக்கும் அந்த அனுபவம் ஏற்பட்டது அப்படிங்கிறத டாக்டர் ரிச்சர்ட் பதிவு செய்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த பெண்மணியினுடைய வீட்டில் அடிக்கடி குரல்கள், அதாவது ஹாலுசினேஷன்ஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த பெண்மணிக்கு மட்டும் கேட்குறத பற்றி நம்ம சொல்லலை, ஹாலுசினேஷன்னா நம்ம திடீர்னு ஒரு குரல் கேட்குறது, ஒரு அசரீரி கேட்குறது, இல்லை விஷுவல் ஹாலுசினேஷன்னா திடீர்னு ஒரு உருவம் தெரிகிறது, இப்படியெல்லாம் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து சைக்கியாட்ரி துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு டயக்னோசிஸாக இருந்துகிட்ருக்கு. நிறைய நம்ம மூவிஸ்லேயும் பார்த்துருப்போம், இந்த பைபோலார் டிஸார்டர் இதிலெலாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஹாலுசினேஷன்னா என்னன்னு. இது இந்த பெண்மணியினுடைய அமானுஷ அனுபவம், இல்லை பெண்மணியினுடைய
கற்பனை மனம் நலம் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா அது ரெக்கார்டில் பதிவாகாது அப்படிங்கிறதும் டாக்டர் ரிச்சர்ட் சொல்கிறாரு. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா, இதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரெண்டாவது நபர்னுடைய அனுபவத்தை பற்றியும் இவர் சொல்கிறாரு. அந்த பெண்ணினுடைய பெயர் ஜூலியா. இந்த ஜூலியா அப்படிங்கிற பெண்ணை இவர் போய் அந்த இதே சர்ச் மூலமாக தான், இதே கத்தோலிக் சர்ச் மூலமாக தான் இவர் வந்து அனலைஸ் பண்ணுறாரு. இது இது இவங்களை போய் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ஜூலியா அப்படிங்கிற பெண்ணை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்தினம் இரவு, அதிகாலம் இரவுன்னு சொல்ல முடியாது, அதிகாலை 3 மணிக்கு இந்த டாக்டர் ரிச்சர்டும் அவருடைய ஒய்ஃபும் ஏதோ ஒரு அஃபீஷியலான வேலை செஞ்சிட்ருக்காங்க தங்களுடைய வீட்டில். ஏதோ ஒரு ஆஃபீஸ் டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. லேட் நைட், லேட் ஆகிடுச்சு. அப்போது வந்து அவர் 2 பூனைகள் வளர்க்குறாரு. இந்த டாக்டர் வந்து 2 பூனைகள் வளர்க்குறாரு. ஸோ இந்த பூனைகள் ரொம்ப வியர்டாக இவரை பார்த்து முறைக்கிறது, ரொம்ப சுற்றி சுற்றி வர்றது, இவங்க ரெண்டு பேரையும் சுற்றி சுற்றி வர்றது, ஒரு ஒரு எப்படி சொல்லுவாங்க, இந்த பிளாக் சாத்தானிக் வழிபாடுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அக்கல்ட் சாத்தானிசம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதையெல்லாம் ஒரு ஒரு நெகட்டிவ் வைபை கொண்டு வர்றது, இந்த மாதிரி அந்த பூனைகள் ரொம்ப உடலை போட்டு முறிச்சிக்கிறது மனுஷங்க மாதிரி, ரொம்ப வியர்டான சத்தங்கள் கொடுக்கறது, ரொம்ப அசாதாரணமான சப்தங்கள் கொடுக்கறது, இப்படி சில ஆக்டிவிட்டீஸாக அந்த பூனைகள் செஞ்சுருக்கு. ஆனால் இந்த சம்பவங்கள் நடந்தப்போ இந்த டாக்டருக்கோ அந்த ஒய்ஃபுக்கோ இது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியால், இல்லை ஒரு ஆன்மாவால், இல்லை ஒரு அமானுஷ்யத்தினால, ஒரு ஆவி பேய் வாட் எவர் யூ டிஸ்கிரைப் இட், இதனால தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த எண்ணமும் தோன்றலை. அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிட்டத்தட்ட 6 மணி நேர தொலைவில் இருக்கக்கூடிய ஜூலியாவுடைய இல்லத்திற்கு இந்த மருத்துவர் அழைத்து செல்லப்படுகிறார். அந்த இடத்துல ஜூலியாவை சந்திக்கிறார். சந்தித்த உடனே ஜூலியா வந்து பேய் பிடித்த ஒரு பெண்மணி, பேய் பிடித்ததாக சொல்லப்பட்ட இந்த கத்தோலிக சர்ச்சுக்கு எக்ஸார்சிசம் பேய் ஓட்டுறதற்காக வந்த ஒரு பெண்மணி. இவங்க வீட்டுக்கு டாக்டர் முதல் முறையாக அப்போ தான் ஜூலியாங்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறார். அப்போ தான் போய் எக்ஸாமின் பண்ண போகிறாரு. போன உடனே அந்த பெண்மணி கேட்ட முதல் கேள்வி, நேற்று இரவு அந்த 2 பூனைகளோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? டாக்டர் ரொம்ப திடுக்கிட்டு போயிட்டார், ரொம்ப ஷாக் ஆகிட்டார். இது எப்படி சாத்தியம்? நம்ம படிச்சிருக்கோம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இதுதான் மெடிக்கல் கண்டிஷன், இதுதான் டயக்னோசிஸ், இதுதான் தீர்வுன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து அவருடைய 2வது அனுபவம் அனுபவமாக இருந்ததுனால முதல் அனுபவத்திலே அவருக்கு சில கேள்விகள் இருந்தது முதல் அனுபவத்தில். ஆனால் அவ்வளவு அமானுஷம் இல்லைங்கிறதான் நமக்கே கேட்கும்போது அவங்க ஒரு ஈவில் ஸ்பிரிட்டால் தாக்கப்பட்டதாக உணர்றாங்க. இவர் எக்ஸாமின் பண்ணும்போது இவருக்கும் உடம்புலாம் ஒரு அடிப்பட்ட வலி இவர் அந்த லேடியை எக்ஸாமின் பண்ணும்போது இருந்தது. இந்த 2வது சம்பவத்தில் இந்த பெண்மணி அந்த பூனைகளை பற்றி கேட்டதும் டாக்டர் ஷாக் ஆகிட்டாரு. ஆனால் வெளியே காமிச்சிக்காமல் தொடர்ந்து இந்த பெண்மணியை எக்ஸாமின் பண்ணுறாரு. எக்ஸாமினேஷன் பண்ணும்போது உடல் அளவுலேயோ இல்லை மனதளவுலேயோ அவங்க எந்த விதமான பாதிப்புக்கும் உட்படலை. ஏன்னா பொதுவாக இதெல்லாம் ஸ்கிசோஃப்ரீனியான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸ்கிசோ அப்படின்னா ஸ்பிளிட்டுன்னு அர்த்தம், ஃப்ரீனியானா மைண்டுன்னு அர்த்தம். ஸோ மூளையில் இப்போ நான் இருக்கிறேன், கிருஷ்ணராஜ்னா கிருஷ்ணராஜுங்கிற கேரக்டர் என்னங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா. இந்த 34 வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுதான் என்னுடைய மைண்டு மனசு அப்படி சொல்கிறோம், உளவியல்னு சொல்கிறோம். ஆனால் அந்த கிருஷ்ணராஜுங்கிற நபருக்கு பதிலாக இதே உடம்புக்குள்ளே வேற ஒரு நபருடைய ஞாபகங்களும் வேற ஒரு நபருடைய குணாதிசயங்களும் நினைவுகளும் வந்ததுன்னா அதைத்தான் ஸ்கிசோஃப்ரீனியான்னு சொல்கிறோம். அதை நம்ம ஊரில் பேய் பிடிக்கிறதுன்னு சொல்கிறோம். அதாவது இன்னும் சரியாக சொல்லணும்னா இந்த பேய் பிடிக்கிறதுங்கிறதுக்கான விஷயங்களுக்கான அறிவியல் டெஃபினேஷன், அறிவியல் விளக்கம் ஸ்கிசோஃப்ரீனியா. ஸோ பொதுவாக ஸ்கெப்டிக்ஸ், நம்ம சொன்ன மாதிரி ஸ்கெப்டிக்ஸ் அப்படிங்க, நம்மளும் ஒன் ஆஃப் த ஸ்கெப்டிக்னு தான் சொல்லணும். ஆனால் இது ஒரு கேஸ் ஸ்டடியாக இருக்குது, அதனால தான் நம்ம இதை எடுத்து பேசுகிறோம். ஸோ இந்த ஜூலியாவுடைய அனுபவம் இதோட நிற்கலை. இதே ஜூலியாவை பற்றி இந்த சர்ச்சினுடைய ஒரு அஃபீஷியலோட இந்த டாக்டர் தொலைபேசியில், இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், கிட்டத்தட்ட 90s நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லலாம், 2000 நடந்த விஷயங்கள். சர்ச் அஃபீஷியல் ஒருத்தர்கிட்ட லேண்ட்லைன் ஃபோனில் டாக்டர் ரிச்சர்ட் கேலிங்கர் பேசுகிறாரு. லேண்ட்லைன் ஃபோனில் பேசும்போது அவங்க அந்த கான்வர்சேஷனுக்கு இடையில் ஒரு இன்ட்ரப்ஷன் வருது. அந்த ஜூலியாவை சந்தித்தப்போ அவங்க என்ன குரலில், என்ன ஒரு டிமோனிக்கோ, நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம், நிறைய ஹாலிவுட் படங்களில் இந்த கான்ஸ்டன்டைன், நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம், என்ன ஒரு குரலில், ஒரு ஒரு சாத்தானுடைய குரல்னு கூட சொல்லலாம், டெமோனிக் வாய்ஸ் அப்படி சொல்லலாம். ஸோ இந்த குரலில் ஒரு இன்டரப்ஷன், நீங்கள் பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களால்
எங்ககிட்ட இருந்து அந்த ஜூலியாவை அவளை காப்பாற்ற முடியாது, அவள் எங்களுடையவள் அப்படிங்கிறத ஒரு ஆதிக்கமாக அந்த வாய்ஸ் கேட்டதை இவரும் கேட்டிருக்காரு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற விதமாக அந்த சர்ச் அஃபீஷியல்கிட்டையும் டிட் யூ ஹியர் தட் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்களும் பயந்துக்கிட்டே பதில் சொல்லியிருக்கிறாங்க, ஆமாம் நாங்களும் இதை கேட்டோம் அப்படின்னு. இது மட்டும் இல்லை, இது போன்ற பல விஷயங்கள், இது ஒரு சின்ன வீடியோவாக இருக்கணுங்கிறதுனால நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஆனால் இது போன்ற பல விஷயங்கள் டாக்டர் ரிச்சர்ட் கேலிங்கர் அந்த இன்டர்வியூவில் சொல்கிறாரு. இன்றைக்கும் இணையத்தில் அது இருக்குது, முடிந்தால் நான் அதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ரேஷனலாக ஒரு லாஜிக்கலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்குறோம். பயங்கிறது பேய்ங்கிறது ஏன் வந்து ஒரு கூட்டத்தில் வரமாட்டேங்குது, ஏன் தனியாக இருக்கும்போது தான் வருது, ஏன் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும்போது தான் வருது, ஒரு மாஸ் ஒரு 300 பேர் இருக்கிற இடத்துல ஏன் ஒரு ஆவி வந்து தாக்க மாட்டேங்குது, இப்படிலாம் கேள்விகள் அறிவியல் சைட்லேயும் சாலிடான கேள்விகள் இருக்குது. ஆனால் இது தொடர்ந்து டிபேட்டபுளாக தான் இருக்குது, அதனால தான் நம்ம இதை எடுத்து பேசுகிறோம். உங்களுடைய கருத்து இதை பற்றி என்ன? இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டாக்டர் ரிச்சர்ட் கேலிங்கர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் 25 வருடம் டிமோனிக் பொசிஷன்ஸை பற்றி மட்டும் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் இன்றைக்கும் இதை தொடர்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு சிந்தனையை தூண்டக்கூடிய புது காலையில் சந்திப்போம். நன்றி.